வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் பர்ஸ். இன்வெஸ்ட் டுடே, என்ஜாய் டுமாரோ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ல கலக்கிட்டு இருக்க, லாங் டேர்ம்ல மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்கிற ஆப்பிள் இந்தியா ஷேரோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஆப்பிள் இந்தியாவோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ், பிசினஸ் மாடல், லீடர்ஷிப், ஆனுவல் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், ஏன் இந்த ஸ்டாக் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம், இந்த ஸ்டாக்ல உள்ள பிரச்சனைகள் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆப்பிள் இந்தியாவோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேப் 14,433 கோடி ரூபா இருக்கு. கரண்ட் பிரைஸ் 1084 ரூபா இருக்கு. 52 வீக்ஸ் லோ 866 ரூபா வரைக்கும் பேருக்கு, 52 வீக்ஸ் ஹை 1369 ரூபா வரைக்கும் பேருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 59 இருக்கு. வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இந்த கம்பெனி டிவிடன் கொடுக்கல. ஆர்ஓசி 20.2%, ஆர்ஓஇ 18.5%. கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியோட டெப்ட் ரேஷியோ 0.1% தான் இருக்கு. இப்போ ஆப்பிள் இந்தியாவோட பிஸ்னஸ் மாடல் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி டார்கெட்டட் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க. ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஒரு இ காமர்ஸ் சைட்டில் போனீங்கன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண ப்ராடக்ட்டு அங்கே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் காமிக்கும். அந்த இ காமர்ஸ் சைட்டில் நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்குற வரைக்கும் அதை ரெக்கமெண்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் டார்கெட்டட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸை தான் ஆப்பிள் இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கம்பெனியை வச்சுக்கோங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா, ஒன்று ப்ரௌச்சர் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. 100 பேர் அது ப்ரௌச்சர் வாங்குறாங்கன்னா அதில் 10 பேருக்கு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் தேவைப்படுறதா இருக்கும். மீதி 90 பேரும் அந்த ஆடை கவனிக்காமல் விட்டுருவாங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஆப்பிள் இந்தியா மாதிரி ஒரு டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எந்த ப்ராடக்ட் எந்த கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்படுதோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு மொபைல் வழியாவோ இல்லை மற்ற சைட்ஸ் வழியாவோ டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அல்காரிதம், மெஷின் லேர்னிங் அல்காரிதம், டீப் லேர்னிங் அல்காரிதம், இந்த மாதிரி அல்காரிதத்தெல்லாம் 17 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆப்பிள் இந்தியா கன்சியூமர் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ்ங்கிற ரெண்டு கேட்டகரியில் பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்டையோ இல்லை பிராண்டையோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் ஆப்ஸில் கொடுத்து கஸ்டமரை ஈர்க்கிறது தான் கன்சியூமர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இ காமர்ஸ் சைட்டோட ஒரு ப்ராடக்டை வெப்சைட்ஸில் டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த ஆடை யூசர் கிளிக் பண்ணி அந்த இ காமர்ஸ் சைட்டோட யூசராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் காஸ்ட் பர் கன்வெர்டட் யூசர்னு சொல்லுவாங்க. இதில் நியூ யூசர் கன்வர்ஷன் ஆன்லைன், எக்ஸிஸ்டிங் யூசர் ரிப்பீட் கன்வர்ஷன் ஆன்லைன், நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் யூசர் கன்வர்ஷன் ஆஃப்லைன், மூணு டைப்பாக அந்த யூசர்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆடை கிளிக் பண்ணி அந்த இ காமர்ஸ் சைட்டுக்கு நியூ யூசராக கொண்டு வரது தான் நியூ யூசர் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அந்த இ காமர்ஸ் சைட்டில் ஆல்ரெடி யூசராக இருக்க ஒருத்தர் திருப்பியும் ஆடை கிளிக் பண்ணி இ காமர்ஸ் சைட்டுக்கு வர்றதை எக்ஸிஸ்டிங் யூசர் ரிப்பீட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அதே இது ஆஃப்லைன் பிஸ்னஸில் இருக்கிறத நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் யூசர் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்மில் மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணி தேர்ட் பார்ட்டிஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட், இ காமர்ஸ் மொபைல் ஆப் இதெல்லாம் டெவலப் பண்ணி தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸோட டேட்டா அனாலிட்டிக் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் ரெவன்யூ ஸ்பிட்டப் பார்க்குறப்ப கன்சியூமர் பிளாட்ஃபார்மில் இருந்து 99.20%, என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் 0.80% இவங்களுக்கு ரெவன்யூ வருது. டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷனல் ரெவன்யூ ஸ்பிளிட்டப் பார்க்குறப்ப டொமஸ்டிக்கில் 32.90% ரெவன்யூ, இன்டர்நேஷனலில் 67.10% ரெவன்யூ இவங்களுக்கு வருது. இவங்க இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா இத்தனை கண்ட்ரீஸ்லையும் இவங்களோட பிஸ்னஸ் நடக்கும். டாடா 1MG, ரேடோ, பிடாகோ, அலைவ், ஸ்விக்கி, ஜிசி கேஸ், ஃபாசில், வாட்டன், டாடா நியோ, டேப் நேஷன், மெக்டொனால்ட்ஸ், பேங்க் ஜாகோ, G5, ஸ்பாட்டிஃபை, இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. இப்போ ஆப்பிள் இந்தியாவோட லீடர்ஷிப் பற்றி பார்க்கலாம். மிஸ்டர் அனுஜ் ஹன்னா கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவாக இருக்கார். இவருக்கு டெக்னாலஜி பிஸ்னஸில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் ஸ்டான்ஃபோர்டு எக்ஸிகூட்டிவ் ப்ரோக்ராமையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் ஓனர் ஆர் பிரசிடென்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனியை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய கேப்பபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. இப்போ ஆப்பிள் இந்தியாவோட ஆனுவல் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். March 2019 249.8 கோடி ரூபாய் ரெவன்யூ, 48.8 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. அது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி March 2023 1483 கோடி ரூபாய் ரெவன்யூ, 244.6 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லா வருஷமும் இன்க்ளைன்லேயே போயிட்டு இருக்கு. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பார்க்குறப்ப March 2019 ஆர்ஓசி 24.7% இருந்திருக்கு. அது March 2022 வரைக்கும் டிக்ளைன் ஆகி March 2023 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 18.3 இருக்கு. ஆர்ஓஇ பார்க்குறப்ப March 2019 67.4 இருந்திருக்கு.
அதுவும் மார்ச் 2023 வரைக்கும் கண்டினியூஸா ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டா பாக்குறப்ப 2019 703 கோடி ரூபாய் இருந்திருக்கு. அது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி மார்ச் 2023 2930 கோடி ரூபாய் எபிட்டா இருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோ பாக்குறப்ப மார்ச் 2019 478 மில்லியன் இருக்கு. அது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி மார்ச் 2023 2603 மில்லியன் ரூபாய் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோ இருக்கு. கம்பெனியோட ஆனுவல் பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப ஆப்பிள் இந்தியாவோட குவார்ட்டர்லி பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். மார்ச் 2022 315 கோடி ரூபாய் ரெவன்யூ, 68.5 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. அது டிசம்பர் 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட சேம் லெவல்ல மெயின்டைன் ஆயிருக்கு. மார்ச் 2023 ஸ்லைட்டா டவுன் ஆகி 286.8 கோடி ரூபாய் ரெவன்யூ, 62.4 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. இப்ப ஆப்பிள் இந்தியா 10 வருஷத்துல இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 2013 ஜூன்ல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 168 ரூபாய் இருந்திருக்கு. அப்ப நீங்க ஒரு 9912 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 59 ஸ்டாக் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 2021 10 ரூபா உள்ள ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாவா ஸ்பிளிட் பண்ணாங்க. அப்போ உங்களோட 59 குவான்டிட்டி ஸ்டாக்கு 295 குவான்டிட்டி ஸ்டாக்கா மாறி இருக்கும். ஒரு ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் அரைவ் பண்ற ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இந்த ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்கு 554% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி டிவிடெண்டே கொடுக்கறது இல்ல, அதனால டிவிடெண்ட் பிளேஸ்ல 0 போட்டிருக்கேன். ஸோ உங்களோட 9912 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 10 வருஷத்துல 324205 ரூபாவா மாறி இருக்கும். ஒரு ஸ்டாக்கை, ஒரு நல்ல ஸ்டாக்கை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணா எவ்வளவு பெரிய மேஜிக் நடக்குங்கிறத நீங்களே பாருங்க. நமக்கு தேவையான நல்ல ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒவ்வொரு ஃபால்லையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணா இந்த மாதிரி மேஜிக் உங்களுக்கும் நடக்கும். இப்ப ஆப்பிள் இந்தியா ஸ்டாக்கை ஏன் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனலோட வீடியோஸ் பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோ போறதுக்கும் நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு வீடியோ போடுறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா இன்னும் அதிகமா எஃபர்ட் எடுத்து நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த கம்பெனிக்கு 21 பேட்டன்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்டை ரிசர்ச் பண்ணி அதை பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வரைக்கும் இவங்க 3 பில்லியன் கனெக்டட் டிவைசஸை ரீச் பண்ணியிருக்காங்க. 2025 6 பில்லியன் கனெக்டட் டிவைசஸை ரீச் பண்ணணுங்கிறது பிளான் வச்சிருக்காங்க. கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீயா இருக்கு. இவங்களோட ரெவன்யூ சிஏஜிஆர் மட்டும் 54.9% இருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சிஏஜிஆர் மட்டும் 49.7% இருக்கு. 2022-2025 25.9% ரெவன்யூ க்ரோத் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஜாம்ப் அயர்லாந்து லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனியை 2021 3020 மில்லியன்ஸ் கொடுத்து அக்வயர் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு மொபைல் ஆட் கம்பெனி தான். 2022 ஆப்னெஸ்ட்ங்கிற கம்பெனியில 28.33% ஸ்டேக்க அக்வயர் பண்ணிருக்காங்க. 2020 பாபுல் ஏங்கிற ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணிருக்காங்க. 2021 டிஸ்கவர் டெக்ங்கிற ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த கம்பெனி பல கம்பெனிஸ் அக்வயர் பண்ற பிளான்ல இருக்காங்க. இந்த கம்பெனி எவ்வளவு யூசர்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்காங்கிறது பாருங்க. 2021 இருந்து 2023 வரைக்கும் எல்லா குவார்டர்ஸ்லயும் எவ்வளவு யூசர்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்காங்கிறது பாருங்க. 2021 28.1 மில்லியன் யூசர்ஸ் கன்வெர்ட் ஆயிருந்திருக்காங்க. அது கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகி குவார்டர்லி பினான்சியல் 2023 67.8 மில்லியன் யூசர்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்காங்க. குவார்டர் டூ பினான்சியல் 2021 113.2 மில்லியன் ரூபாய் இந்த சிபிசியில ரெவன்யூ கிடைச்சிருக்கு. அது கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகி குவார்டர் த்ரீ பினான்சியல் 2023 345.8 மில்லியன் ரூபாய் சிபிசி ரெவன்யூ கிடைச்சிருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் குளோபல் லெவல்ல எப்படி இருக்குங்கிறத பாக்குறப்ப குளோபல் லெவல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல மட்டும் 2020 381 பில்லியன் US டாலர் இருந்திருக்கு. அது 2025 785 பில்லியன் US டாலர்ஸ் இந்த டிஜிட்டல் அட்வர்டைசிங்ல வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த டிஜிட்டல் ஆட்ஸ்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாக்குறப்ப இந்தியாவில 29% தான் ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வளர்ற கண்ட்ரினால கண்டிப்பா மற்ற கண்ட்ரிஸ் லெவலுக்கு இந்த டிஜிட்டல் ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்தியாவில 2021 வரைக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல 29% க்ரோத் இருந்திருக்கு. இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 2024 42% to 45% க்ரோத் இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. யூசர்ஸோட டேட்டா எடுத்து பாக்குறப்ப 2021 132 பில்லியன் US டாலர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 2026 233 பில்லியன் US டாலர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணி நியூ யூசர்ஸ் கொண்டு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது ஆப்பிள் இந்தியா டேட்டா கிடையாது, குளோபல் லெவல்ல நம்ம பாக்குற டேட்டா. 2021 180 மில்லியன் யூசர்ஸ் தான் ஆன்லைன்ல ஷாப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது 2027 450 மில்லியன் யூசர்ஸ் ஆன்லைன்ல ஷாப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த மாதிரி யூசர்ஸ் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதுனால அட்வர்டைசர்ஸும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நியூ யூசர்ஸ் மட்டும் இல்ல, எக்ஸிஸ்டிங் யூசர்ஸையும் ரிப்பீட்டா ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதுக்காக ஆடுக்காக கம்பெனி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிள் இந்தியா எவ்வளவு யூசர்ஸை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரெவன்யூ அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத இந்த டேட்டால பாக்கலாம்.
ஃபினான்ஷியல் இயர் 2021ல 105.3 மில்லியன் யூசர்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி ஃபினான்ஷியல் இயர் 2023ல 256.8 மில்லியன் யூசர்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. 2021ல் யூசர்ஸ் ஒரு ஆடை கிளிக் பண்ணி அந்த இ காமர்ஸ் சைட்டோட யூசரா கன்வெர்ட் பண்றதுனால ஒரு ஆடுக்கு 40.8 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ 2021ல் 4,294 மில்லியன் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே டேட்டாவை ஃபினான்ஷியல் 2023ல் பாருங்க, 256.8 மில்லியன் யூசர்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 2023ல் ஆவரேஜ் சிபிசியு வேல்யூ அதிகமாகி 51.30 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2023ல் அவங்க டோட்டல் ரெவன்யூ 13,175 மில்லியன் ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த எல்லா டேட்டா வச்சு தான் இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல மிகப்பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணும், இன்வெஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குன்னு சொல்றேன். இப்போ ஆப்பிள் இந்தியாவில் ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ கிளையன்ட்ஸ்லாம் டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்த கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபியூச்சர்ல அவங்களே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பண்ணாங்கன்னா இந்த கம்பெனிக்கு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி அவங்களோட டெக்னாலஜிஸை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆப்பிளோட வேல்யூமும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட ரெவன்யூ எக்ஸ்பெக்டடோட அதிகமாக இருக்கு, ஆனால் மார்ஜின் பார்க்குறப்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த கம்பெனியோட பிளஸஸ் பார்க்குறப்ப மைனஸ் பெருசாக எனக்கு தெரியல. உங்களை மாதிரி என்ன மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கிற ஒரு மோட்டிவேஷன் கோட் பார்க்கலாம். கரேஜ் டாட் மீ நோ மேட்டர் ஹவு பேட் அ கிரைசிஸ் கெட்ஸ் எனி சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் ஈவென்ச்சுவலி பே ஆஃப்னு கார்லோஸ் ஸ்லிம் ஹேலுங்கிறவர் சொல்லியிருக்கார். ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்பையோ இல்லை எக்கனாமிக் கிரிசிஸ் வரப்பையோ டிசப்பாயிண்ட் ஆகாம ரொம்ப தைரியமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் நல்ல பிசினஸா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா லாங் டேர்ம்ல உங்களுக்கு பெரிய குரோத்தை கொடுக்குன்னு சொல்றாரு. இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஜூன் 2021ல் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 2023 வரைக்கும் சேம் லெவல்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஏஎஸும் செப்டம்பர் 2021ல இருந்து மார்ச் 2023 வரைக்கும் கண்டினியூஸா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. டிஏஎஸ் மார்ச் 2022ல இருந்து கண்டினியூஸா அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஒன் இயர் ப்ரைஸ் பாக்குறப்ப அக்டோபர் 2022ல ஸ்டாக் ப்ரைஸ் 1,300 ரூபா வரைக்கும் போயிருக்கு. மே 2023ல 900 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகி மே 2023ல 900 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருந்திருக்கு. இப்போ 1,100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸோட ஒவ்வொரு ஃபாலையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் விற்கலாம்னு சொல்றதுக்கு நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நான் சொல்றதுனால உடனே போய் இந்த ஸ்டாக்கை வாங்கிறா. இந்த ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தால் உங்களோட ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறமோ இல்லை நல்லா தெரிஞ்ச செபி ரிசர்ச் அட்வைசரை வச்சு இந்த ஸ்டாக்கை வாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யூடியூபோட அல்காரிதம் படி எந்த அளவுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ் ரெக்கமெண்டேஷனும் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ண வீடியோஸ்னா ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோ. அடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.